ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வேகன்சி பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி மேனேஜர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃபுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குவாலிஃபிகேஷன் 8th, 10th, 12th டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாது, அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது. 3 மாவட்டங்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 8500 to 60000 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெறும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற கவர்மெண்ட் ஜாப் இன்ஃபர்மேஷன் உங்களை உடனே உடனே வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். பெருநகர சென்னை மாநகராட்சி, சென்னை மாநகர நல சங்கம் சென்னை. பதவியின் பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர். டோட்டல் வேகன்சி 140, சேலரி வந்து 60000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி 140, சேலரி வந்து 18000, ஏஜ் வந்து 50 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு சுகாதார பணியாளர் அல்லது சுகாதார ஆய்வாளர் நிலை 2, 140 வேகன்சி, 14000 சேலரி, 50 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ ஆதரவு பணியாளருக்கு 140 வேகன்சி, 8500 சேலரி, 50 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒப்பந்த காலம் 11 மாதம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் இந்த பதவி நிரந்தரமாக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சென்னை மாநகர நல சங்கத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும். விண்ணப்ப படிவம் மற்றும் வழிகாட்டுதல்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியின் இணையதளமான சென்னை கார்பரேஷன் .gov.in இதிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் அதற்குரிய விண்ணப்ப படிவத்தில் சுய கையொப்பமிட்ட சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களின் நகல்களுடன் கீழ்கண்ட முகவரிக்கு 7/3/2023 மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அளிக்க வேண்டும். மேற்குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு பின்னர் வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா உறுப்பினர் செயலர், மாநகர நல அலுவலர், மாநகர நலச்சங்கம், பொது சுகாதாரத்துறை, அம்மா மாளிகை 3ம் தளம், ரிப்பன் மாளிகை, சென்னை 3. வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது சென்னைக்கான வேகன்சி. அடுத்த மாவட்டம் பார்க்கலாம். அடுத்தது திருநெல்வேலி மாவட்டம் பார்க்கலாம். ஒப்பந்த அடிப்படை மருத்துவர் வந்து 10 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் MBBS சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு சுகாதார பணியாளர், சுகாதார ஆய்வாளர் நிலை 2 வந்து 15 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் டூவில் வந்து பயாலஜி குரூப் எடுத்திருக்கணும் அல்லது பாட்டனி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருக்கணும். மஸ்ட் ஹேவ் பாஸ்டு தமிழ் லாங்குவேஜ் அஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் SSLC லெவல். 10வதுல வந்து தமிழ் பேப்பர் வந்து ஒன்று பாடமாக படிச்சிருக்கணும். அடுத்தது 3வது கண்டிஷன், மஸ்ட் ப்ராசஸ் 2 இயர்ஸ் ஃபார் த மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் ஆஃபர்ட் பை த ரெகனைஸ்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ட்ரஸ்ட் ஆர் யூனிவர்சிட்டிஸ். மருத்துவமனை பணியாளர் வந்து 10 வேகன்சி, குறைந்தபட்சம் தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி இருக்கணும். இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. தேர்வு செய்யப்படும் நிலையில் 11 மாத பணி நியமனத்திற்கான ஒப்பந்த பத்திரம் அளிக்க வேண்டும். காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, COVID-19 காலத்தில் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்திருந்தால் அச்சான்றிதழில் சம்பந்தப்பட்ட இணை இயக்குனர் அவர்களிடம் சான்றிதழில் மேலொப்பம் பெறப்பட்டு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின், அதாவது திருநெல்வேலி.NIC.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து கொள்ளவும். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இவ்வலுவலகத்தில் நேரிலோ, மின்னஞ்சல் அல்லது தபால் மூலமாகவோ பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருநெல்வேலிக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் சரிங்களா, போஸ்டலில் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த மாவட்டம் பார்க்கலாம். ஸோ அடுத்தது திருப்பூர் மாவட்டம் பார்க்கலாம். மருத்துவமனை தர மேலாளருக்கான வேகன்சி 1 வேகன்சி. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது மாஸ்டர் இன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அல்லது மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் ரெகுலர் கோர்ஸ் அண்ட் நாட் இன் அ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ். ஸோ ரெகுலரில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்திங்கன்னா 60000 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8/3/2023 மாலை 5 மணிக்குள்ளே அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பதவி முற்றிலும் தற்காலிகமானது. வயது வரம்பு 18 to 45 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அளிக்க வேண்டிய முகவரி முதல்வர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருப்பூர் 641604. விண்ணப்பங்கள் நேரிலும் தபால் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் வரவேற்கப்படுகிறது. மின்னஞ்சல் முகவரி வந்து deanGMCTPR@gmail.com. விண்ணப்பத்துடன் அனைத்து கல்வி சான்றிதழ்களுடன் அனுபவச் சான்று
இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னா, 100 படுக்கைகளுக்கு மேல் உள்ள என்இபிஹெச் தேசிய மருத்துவமனை தர சான்று பெற்ற மருத்துவமனையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பதவிக்கான நேர்காணல் 15/3/2023 அன்று மருத்துவமனை முதல்வர் அலுவலகத்தில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மேட்ச் ஆகலனாலும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலாம், அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.